மாசி அண்ணாவா உங்க பேரு? ஊசி அண்ணான்னு வச்சிருந்துருக்கலாம். பாடும் போது என் பேர் என்ன கேட்டீங்க, ஓன் டியூன் மாசி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் வேறு ஏதோ ஓடிபி மாசி ஏதோ பேர் வச்சுங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பேர் வைக்கிறவங்களாம் பெரிய ஆளாகிறாங்க, எனக்கு பேர் வைங்கன்னு சொன்னேன். இப்போ கெட்டப் போட்டுக்கோ, உங்களுக்கு தெரியல என்ன. நல்ல வேலை. ஓகே, ஒரு சீசனில் வந்து ஒருத்தர் அவர் பேர் என்ன, அது பேரே மறக்கிற அளவுக்கு நிறைய கெட்டப் போட்டுருக்காரு. முத்துச்சிற்பி, முத்து சிற்பின்னு ஒரு இது. ஆமாம், இப்போ வெளில போனால் யாருங்க நீங்கன்னு கேட்குறாங்களாம். ஏன்னா வந்ததெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த வேஷம், அந்த வேஷம், ராஜா வேஷம், சந்தனத்தை பூசிக்கினு, மூஞ்ச மறைச்சிக்கினு, எதையாவது மூஞ்சில் தடையினு வந்துட்டு எவனுக்கும் இப்போ தெரியல யார் நீங்கன்னு கேட்குறாங்க. மாசி பார்த்தீங்களா, இப்போ ஓடிபி மாசின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இப்படி கேட்ட போட்டோம்னா அதனால எங்களுக்கு யாருன்னு தெரியல. சரியா, அப்பப்போ ஒரிஜினல் கேட்டப்லேயும் வந்துருங்க. நேரத்துக்கு முன்னாடி உங்களே தெரியல, எனக்கு சாட்சி பண்ணணும். பேப்பர் போடுற பையன் மாதிரி இருந்தீங்க. பேப்பர் போடுற பையன் மாதிரி இருந்தா டேய், எங்க பக்கம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா? என்ன பார்த்தா பால் போடுற பையன்றீங்க, பேப்பர் போடுற பையன்றீங்க, அருமடா நீங்கலாம். ஓகே தம்பி, என்ன டைம் ஆகுதா? இல்லைங்க சார். நீங்க எந்த ஏரியா? நீங்க தாமல் சார, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தாமல் இருந்து வரேன். தாமல் அந்த 10,000 பேர் இருக்கு மக்கள். சூப்பர், அதே ஏரியா தானே அவங்களும்? ஆமாங்க சார். சூப்பர், 10,000 இருந்து இப்ப ரெண்டு பேர் இங்க வந்துட்டாங்க. 1,800 பேர் தனியா இருப்பாங்களே.